வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமானத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நடத்தவிருந்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. தமிழ் பேரவை உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து தடையை மீறி போராட்டம் நடத்தப்போவதாகவும் நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்தது. இந்நிலையில் பே மணியரசன் கைது செய்யப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சீமான் அனுமதி மறுத்த மாநில அரசை கண்டித்துள்ளார். மேலும் வடலூரில் நடத்துவதாக இருந்த அறப்போராட்டத்திற்கு நீதிமன்றம் சென்று அனுமதி பெறப்போவதாகவும் கூறியுள்ளார். வேறு ஒரு தேதியில் இதே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வெளிவர முடியாதது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தேனியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே சவுக்கு சங்கரை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் லேசான காயமடைந்த சவுக்கு சங்கர் மற்றும் காவலர்கள் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின்னர் கோவைக்கு சென்றனர். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வர முடியாத குற்றமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது, பெண்ணின் மாண்பை குலைக்கும் வகையில் நடந்து கொள்வது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.